கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன க்வெஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின், ஹூ இஸ் த நியூ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மிசோரம் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஸோ நியூ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மிசோரம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லால்டு ஹோமா அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் தான் வந்து நமக்கு ரீசெண்டா வின் பண்ணியிருக்காரு. நேற்று எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ டி ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய இவர் தான் நமக்கு நியூ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மிசோரம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வனிஷங்கி அப்படின்னு சொல்லியிருக்க இவங்க தான் யங்கஸ்ட் எம்எல்ஏ ஆஃப் மிசோரம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. யங்கஸ்ட் விமன் எம்எல்ஏ ஆஃப் மிசோரம் அப்படிங்கிறவங்க பெரில் வனிஷங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க தான் வந்திருப்பாங்க. ஸோ 32 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்லயே இவங்க வந்து ஒரு எம்எல்ஏவே ஆயிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன தடவை நடந்த மிசோரம் தேர்தலில் ஒரு பெண் எம்எல்ஏ கூட செலக்ட் ஆகிருக்க மாட்டாங்க, தேர்தலில் வெற்றி பெற்றிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த தடவை இவங்க ஜெயிச்சிருக்காங்க. இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். யங்கஸ்ட் ஃபீமேல் எம்பி எம்எல்ஏ ஆஃப் மிசோரமா யார் வந்திருக்காங்க அப்படின்னா, பெரில் வனிஷங்கி அப்படிங்கிறவங்க, சரிங்களா. அடுத்தது, ஹாக்கி மென்ஸ் ஜூனியர் வேர்ல்ட் கப் வில் பி ஹெல்டின் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஹாக்கி ஆண்கள் ஜூனியர் உலகக்கோப்பை எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டைரக்ட் க்வெஸ்சன் தான், எங்கே நடக்க போகுது அப்படின்னா குலாலம்பூரில் தான் நடக்க போகுது, சரிங்களா. அடுத்தது, சமக்க சராக்கா சென்ட்ரல் ட்ரைபல் யூனிவர்சிட்டி இஸ் லொக்கேட்டட் இன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சென்ட்ரல் ட்ரைபல் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெலுங்கானாவில் இருக்குது, சரிங்களா. ஸோ அடுத்த க்வெஸ்சன், The Post Office Act in India was passed in which year அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் தபால் அலுவலக சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டே வரோம், புதுசு புதுசாக சட்டங்கள் வந்து மத்திய அரசாங்கம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எந்த மாதிரி, என்ன ஒரு பேசிஸில் கொண்டு வராங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் பீரியடில் போடப்பட்ட சட்டங்கள் எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணி தற்கால நடைமுறைகளுக்கு ஏற்ப அந்த சட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நம்ம இந்தியன் பீனல் கோடை ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடை ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இந்திய சான்றுகள் சட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியான சட்டங்கள் எல்லாமே பிரிட்டிஷ் பீரியடில் வந்தது, அந்த சட்டங்கள் எல்லாத்தையும் வந்து ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதனோட ஒரு தொடர்ச்சியாக தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் அப்படிங்கிறது, அதுக்கான ராஜ்யசபா அப்ரூவல் அப்படிங்கிறது நேற்று கிடச்சிருக்கும். ஸோ அதில் இந்த சட்டம் எதை ரீப்ளேஸ் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1898 வந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்டை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகுது. ஸோ அந்த ஒரு பின்னணியில் தான் நம்ம இந்த க்வெஸ்சனை பார்க்குறோம். ஸோ இதை பற்றி இன்னும் விரிவாக நம்ம டிஎன்ஏல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த க்வெஸ்சன் கரெக்ட் ஆன்சர் 1898 தான், சரிங்களா. அடுத்தது, வாட் இஸ் இந்தியாஸ் ரேங்க் இன் வேர்ல்ட் டிஜிட்டல் காம்படிட்டிவ்னஸ் இண்டெக்ஸ் 2023 அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலக டிஜிட்டல் போட்டித்திறன் குறியீட்டில் 2023 இந்தியாவின் தரவரிசை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 49 இருக்கும். மொத்தமாக 64 நாடுகள் இருந்திருப்பாங்க. இதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் யார் வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா தான் வந்திருப்பாங்க. யூஎஸ்ஏன்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்காங்க. இந்தியா 49வது இடத்துல இருக்காங்க, சரிங்களா. ஸோ இன்னைக்கு பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 க்வெஸ்சன் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு அனாலிசிஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.